Happy children grow up with giggles. Fun school, true to kids, always. நான் இங்கே போக மாட்டேன் கௌதம். ஏன் பிளான மீறி உங்க புள்ள திரும்பி வந்துருவானா? அவனும் வரமாட்டான், இலக்கியாவும் வரமாட்டான். இனிமே காலம் முழுக்க நீங்க ஏன் காலை தான் புடிச்சுக்கிட்டு வாழணும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க அழறத பாக்க. அத்தை, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே எனக்கு தெரியல. பாசமா வளர்த்த மக இப்படி பாதையிலேயே போனா எந்த தாய்க்குதான் வருத்தமா இருக்காது? கவலைப்படாதீங்க அத்தை, கௌதம் நிச்சயம் திரும்பி வந்துருவாரு. இலக்கிய அவரை கூட்டிட்டு வந்துருவா. அத்தை எழுந்துறீங்க, வாங்க வாங்க உள்ள போலாம். என்ன நடிக்கிறியா? திட்டம் போட்டு என் பிள்ளைய இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிற. உன் பணத்தாசையால என் பிள்ளையோட மனசை நோகடிச்சு இந்த வீட்டுல இருந்து துரத்திட்ட. பேராசையால ஒன்னா இருந்த இந்த குடும்பத்தை இப்படி செதறடிச்சிட்டே. கடவுளே, அத்தை நான் வந்து வாய் மூடு பேசாத. நீ இந்த வீட்டுக்குள்ள எப்ப காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கே இந்த குடும்பத்தோட சந்தோஷம் போயிடுச்சு. நீ இங்க வந்ததுல இருந்து கௌதம் இலக்கியா மேல குறியா இருந்த, இப்ப நினைச்சத சாதிச்சிட்டல்ல, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும். அதுக்காகதான் உனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ நினைச்ச மாதிரியே செஞ்சிட்ட. இந்த வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தையே உடைச்சிட்ட. இத பாரு, என் பிள்ளைய இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு சந்தோஷமா இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத. நீ சந்தோஷமாவே இருக்க மாட்ட. என் குலசாமிய இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டியே. நீ நல்லவே இருக்க மாட்ட, நீ நல்லவே இருக்க மாட்ட, நல்லவே இருக்க மாட்ட, நல்லவே இருக்க மாட்ட. அத்தை இதுக்கு என்ன திட்டுறீங்க? நான் என்ன பண்ண? கௌதம் வெளிய போனதுக்கு காரணம் யார் தெரியுமா? பைரவி ஆண்டி தான். உங்க புள்ள என்ன திட்டிட்டா வீட்டு விட்டு போனாரு? பைரவி ஆண்டி கிட்ட சண்டை போட்டுட்டு தானே போனாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க புள்ளைய நான் யாரும் இல்லாதவர்னு சொன்னத அவர் மறந்துட்டாரு. ஆனா பைரவி ஆண்டி அவரை கொல்ல நினைச்சதுனாலதான் டென்ஷன் ஆகி கிளம்பிட்டாரு. தன்னை கொல்ல வந்த ரவுடியோட தம்மா மாதிரி இருக்கிறவங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா எந்த மகனுக்கு தான் கோவம் வராது சொல்லுங்க? அத கௌதம் சொன்னதும் பைரவி ஆண்டி எப்படி முழிச்சாங்க நீங்களும் தானே பாத்தீங்க. எல்லாத்தையும் பண்ணது அவங்க. ஆனா நீங்க என்ன குத்தம் சொல்றீங்க? அப்போ நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றியா? அத்தை, இன்னைக்கு கௌதம் உங்களை விட்டுட்டு போனதுக்கு நான் காரணம் இல்ல. அநியாயம் பண்ண பைரவி ஆண்டிய விட்டுட்டு அப்பாவியா நின்னுட்டு இருக்கிற என்ன அடிக்கிறீங்க? உங்க பேர பிள்ளைங்களை சுமந்துட்டு இருக்கனே, அதுக்காகவாது நீங்க யோசிக்க வேண்டாமா? அதிர்ச்சியில கரம் கலைஞ்சிருந்தா நான் என்ன பண்ணுவேன்? வாய மூடு, எப்ப பார்த்தாலும் இப்படி அவசகுணமாவே பேசிட்டு இருக்க நீ. நம்பிருச்சு. அத்தை, நான் ஒண்ணு வேணும்னு பேசல. குழந்தை வர நேரத்துல குடும்பம் பிரிஞ்சிருச்சேன்னு நானே கவலையில இருக்க என்ன போய் திட்டு திட்டி ஆடிக்கிறீங்களே? நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும்
நான் நம்ப மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளையோட மனசை நோகடிச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அவன் எங்க போனானோ, எப்படி இருக்கானோ கடவுளே. சரி சரி, நீங்க விடுங்க, உள்ள வாங்க. நீங்க அழுதா மட்டும் கௌதம் இப்ப வந்துருவா போறாரு. உள்ள வாங்க அத்தா, சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க, ஒரு ஜூஸாவது குடிங்க. வாங்க வாங்க. என் புள்ள திரும்பி வர வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு இங்க போக மாட்டேன். சமாதி ஆனாலும் கௌதமோட நிழல் கூட இனி இங்க வரவே வராது. வரவும் விட மாட்டேன். கௌதம், அத்தை அழுதது ஞாபகத்திலே இருக்க. கௌதம், அவங்க உங்க மேல உயிரா இருக்காங்க. தம் பையன் தன்னை விட்டு போறான்னு தெரிஞ்சு அவங்க மனசுப்பட்ட வேதனைய வார்த்தையால சொல்ல முடியல. கௌதம், பாவம் தெரியுமா அத்தை? நீங்க இல்லாம இனி எப்படி வாழ போறாங்களோ. கௌதம், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அமைதியா வரீங்க? நடக்க முடியலையாங்க? கால் ரொம்ப வலிக்குதா? இல்ல, ரொம்ப பசிக்குது. பசிக்குதா? கோயில்ல தண்ணி குடிச்சதால கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னால சுத்தமா முடியல. ரொம்ப பசியா இருக்கு. என்னால நடக்க கூட முடியல. இலக்கியா, கௌதம் ரொம்ப பசிக்குதா? ஆமா, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிச்சா நான் சமாளிச்சப்பேன். எங்க தண்ணி கிடைக்கும் தெரியலையே. கௌதம், தண்ணி எல்லாம் வேண்டாம், டிஃபனே சாப்பிடலாம். சாப்பிடுறதா? எங்க? தோ அந்த கடையில தான். காசுக்கு என்ன பண்றது இலக்கியா? நம்ம வீட்டை விட்டு வெறும் கையோட தானே கிளம்பி வந்தோம். இங்க பாருங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அமைதியா என் கூட வாங்க. வாங்க வாங்க. என்ன இலக்கியா? வாங்க கௌதம். எப்படி? அண்ணா. இலக்கியா, வா 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 வா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேம்மா. ஆனா நீதான் இந்த பக்கம் ரொம்ப நாளா வர்றது இல்லையே. ஏமா ஏமா, அவர் யாருமா? கௌதம், முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப இவர் கடையில தான் அடிக்கடி சாப்பிடுவேன். சாப்பிட வர்றப்பெல்லாம் எனக்கு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை கத்துக் கொடுக்கும். அத வச்சுதான் தமிழ் தெரியாத கஸ்டமர் கிட்ட எல்லாம் பேசி சமாளிச்சிடுறேன். அண்ணா, நாங்க சாப்பிடணும். நிஜமாவா? ஏமா, இவ்வளவு பெரிய பணக்காரு நம்ம கடையில சாப்பிட வந்திருக்காரா? இவர் இங்க வந்திருக்கத நினைச்சு நம்பவே முடியலம்மா. என்ன வேணும் சொல்லுங்க. சாருக்கு என் கடை இட்லி பிடிக்குமான்னு தெரியல, ஆனா இங்க வந்து சாப்பிடறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பரவாயில்ல. குடுங்க, நான் தரேன், சாப்பிடுங்க. அந்த தட்டை எடுமா. ஆ, இதோ எடுக்கறேங்க. இலக்கியா, நம்ம கிட்ட காசே இல்ல, நீ பாட்டுக்கு ஆர்டர் பண்ற. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, முதல்ல சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். வாங்க, அட வாங்க. இலைய வையி. ஆ, உட்காருங்க. இந்தாங்க, எடுத்துட்டு போங்க. சரி. இந்தாமா. தேங்க்ஸ் நா. என்னப்பா வேணும்? சாம்பார். தம்பி என்ன வேணும்? சாம்பாரா? சாம்பார் வேணும். தரேன்.
உனக்கு? நான் சாப்பிட்டுக்கிறேன் கௌதம், நீங்க தான் பசியா இருக்கீங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நீ தட்டை கொடு. சொன்னா கேளுங்க கௌதம், நான் ஊட்டுறேன். நீ குடு கௌதம், குடு. ஐயோ கௌதம், பரவாயில்ல கௌதம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க முதல்ல. இல்ல இலக்கியா, இந்த ஒரு வாய் வாங்கிக்கோ, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். போதும் கௌதம், நீங்க சாப்பிடுங்க, கொடுங்க, நான் ஊட்டுறேன். சரி இந்த இத வாங்கிக்கோ. இருங்க, நீங்க சாப்பிடுங்க. கொடு, நானே சாப்பிடுறேன். ஐயோ கௌதம், கௌதம் பாத்து பாத்து பாத்து, தண்ணி குடிங்க. ஏமா, உங்க ரேஞ்சுக்கு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போவீங்க, அதிசயமா ஏன் கடைக்கு வந்திருக்கீங்க? அது ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, அதான் ஒரு சேஞ்சுக்கு நாங்க இங்க வந்தோம். ஓகேமா, ஓகேமா. அம்மா நீ சாப்பிடலையாமா? இருமா, உனக்கு நான் எடுத்துட்டு வரேன். அம்மா இன்னொரு தட்டு எடு. போதும் இல்லைக்க. இட்லி சூடா இருக்கா? ஆ இருக்குப்பா, ஒரு இட்லி கொடுங்க. தர இலக்க, கடைக்காரர் சாப்பிட்டதுக்கு இப்ப காசு கேட்க போறாரு, என்ன பண்ண போறோம்? கடன் சொல்ல போறியா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. அண்ணா, பில் எவ்வளவுனா? செட் 25 ரூபாயா? ஓ, இப்ப என்ன பண்றது? பெரிய பணக்காரன், ஸ்டார் ஹோட்டல், அது இதுன்னு பில்டப் எல்லாம் கொடுத்த, இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாரு? கௌதம், இந்தாங்கம்மா நீ கேட்ட மெடிசன், 150 ரூபாமா. ஐயோ என்னமாச்சு? பணம் இல்ல சார். பணம் இல்லாம எதுக்குமா மருந்து கேட்ட? அது இல்ல சார், இருந்த பணத்தை எல்லாம் தம்பியோட காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு கொடுத்துட்டேன். 10 ரூபா கூட இல்ல சார். சார் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? இல்ல, மாத்திரையை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு உடனே பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஏமா, உன்னை எப்படிமா நம்புறது? ஓனர் வந்து கணக்கு கேட்டா உன் சோக கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சார் சார், அது வரைக்கும் மருந்து சாப்பிடலனா மூச்சு விட முடியாம எங்க அம்மா சிரமப்படுவாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்படிலாம் தர முடியாதுமா, போய் பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு டேப்லெட்டா வாங்கிட்டு போ. இந்த வாட்ச் வச்சுக்கிட்டு மறந்து கொடுங்க சார், நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கிறேன். ஏமா இது என்ன அடகு கடையா? போய் பணத்தை கொண்டு வாமா சார், ப்ளீஸ் சார், எங்க அம்மாக்கு ஆஸ்துமா இருக்கு சார், நேரத்துக்கு அவங்க மருந்து சாப்பிட்டே ஆகணும், ப்ளீஸ் இந்த வாட்ச் வாங்கிட்டு மறந்து கொடுங்க சார். சார் பணத்தை கொண்டு வர மறந்துட்டேன் சார், இல்லனா இப்படி கேப்பேனா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, மறந்து கொடுங்க சார். என்ன பிரச்சனை? வாங்க சார், அந்த பொண்ணு பணத்தை மறந்துட்டு வந்துருச்சாம், வாட்ச வச்சுக்கிட்டு மருந்து கொடுங்கன்னு கேக்குது, எப்படி சார் கொடுக்க முடியும்?
சரி, நான் என் பில்லோட அவங்க பில்லையும் சேர்த்து கொடுக்குறேன். சரிங்க சார். சரி, மருந்து கொடுங்க. ஐயோ, நீங்க ஏன் சார் எனக்கு பணம் கொடுக்கணும்? நாம என்ன ஒட்டா உறவா? இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்க ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் சார். இருந்தாங்க. இவங்க பில்லுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. சரியா சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எனக்கு கடன் வாங்குறது பிடிக்காது. எனக்கு பிடிக்குமே. ஐயோ, கடன் வாங்கினா எனக்கு தூக்கமே வராது சார். சார், இந்தாங்க சார். தேங்க் யூ. இந்தாங்கம்மா உங்க மெடிசன். சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ப்ளீஸ், என்னை கடன்காரி ஆக்காதீங்க. என்னோட இந்த வாட்ச் வச்சுக்கோங்க. இதோட விலை 300 ரூபாய். நான் உங்களுக்கு தர வேண்டியது 150 ரூபாய் தான். நான் அந்த பணத்தை கொடுத்துட்டு வாட்ச் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் சார், வாங்கிக்கோங்க சார். ப்ளீஸ் சார், வாங்கிக்கோங்க. ஓடாத வாட்சோட விலை 300 ரூபாய். ஐயோ சார், அது நல்ல வாட்ச் சார். பேட்டரி லோவா இருக்கும். அது தலையில 2 தட்டுங்களே, அது சூப்பரா ஓடும். சார், இந்த வாட்ச் பத்திரம். இது என்னோட பர்த்டேக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்தது. ரொம்ப சென்டிமெண்டா வச்சிருக்கேன் சார். இது என் கையில இருந்தா எங்க அம்மா எப்பவும் என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த வாட்ச தொலைக்காம வாழ்க்கை முழுக்க வச்சுக்கணும், இதுதான் என்னோட ஆசை. ப்ளீஸ் சார், வாட்ச மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்ப வாட்ச் எதுக்கு கழட்டு? இருங்க, நான் வந்துடுறேன். அண்ணா. என்னம்மா? அது வீட்ல இருந்து வரும்போது அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டோம். கையில வேற கேஷ் இல்ல. அம்மா, பரவாயில்லம்மா, ஆன்லைன்ல பண்ணுங்க. இல்ல, செல்போனையும் வீட்ல வச்சிட்டு வந்துட்டோம். கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா இந்த வாட்ச் வச்சுக்கிறீங்களா? அட, என்னம்மா இது? பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் கொண்டு வந்து காசை கொடு. அதுக்காக வாட்ச கட்டியா கொடுப்ப? என்ன நினைச்சியா இல்லன்னா அவ்வளவு மோசமானவன் நினைச்சியா கடனா சாப்பிட்டு போறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா விடுமா தப்பா நினைச்சுக்காதீங்க யார்கிட்டயும் கடன் வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் வாட்ச வாங்கி உங்க கல்லா பெட்டியில வைங்க பணத்தை கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அட என்னமா நீ இந்தாங்கண்ணா வாங்கிக்கோங்க அதுக்காக நீ வருத்தப்பட்டுக்காத. உன் கஷ்டம் எல்லாம் தீந்து நீங்க நல்லா இருப்பீங்க. மறுபடியும் நீங்க வந்து வாங்கிக்கிற வரைக்கும் இந்த வாட்ச நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம்னா. வாங்கம்மா வாங்க. என்ன இலக்கியா, வாட்ச குடுத்துட்டியா? ஆமாங்க. என்ன இலக்கியா, அந்த வாட்ச் தானே நம்மள சேர்த்து வச்சது. அதை வாங்க தானே முத முதல்ல என் வீட்டுக்கு வந்த. நம்ம பணம் சொத்துன்னு எவ்வளவு இழந்தாலும் இந்த மாதிரி நினைவுகள் தானே நம்மள உயிர்ப்போட வாழ வைக்குது. அந்த வாட்ச் தான் நம்ம காதலுக்கான ஆரம்ப புள்ளி. அதை போய் கொடுத்துட்டேன். பரவாயில்ல கௌதம், பசிக்குதுன்னு நீங்க சொன்ன அந்த ஒத்த வார்த்தை இல்ல, நான் உடஞ்சே போயிட்டேன். நீங்க பசியோட இருக்கிறப்போ எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அந்த வாட்ச் என் கைய விட்டு போனப்போ எனக்கும் வலிச்சது. ஆனா அந்த வாட்சால உங்க பசிய தீக்க முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க கௌதம், நம்ம பந்தம் புனிதமானதுன்னா அந்த வாட்ச் நிச்சயம் நம்ம கைக்கு திரும்ப வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.